வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வர ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நன்றி. ஓகே, இன்றைக்கு என்னோட வீடியோவில் பார்க்க போகிறதும் ஒரு சமையல் தான். இது எந்த ஸ்டைலில் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன், என்ன சாப்பாடு செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள. ஓகே, இன்றைக்கி நான் ஒரு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். அந்த நூடுல்ஸுக்கு இந்த நூடுல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் செய்ய போகிறதுக்கு. இது ஒரு பாட் மாதிரி இருக்குது, சுறு சுருளாக. எது இருந்தாலும் அதோட செய்யலாம். ஓகே, நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே கேரட் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். குடமிளகா, மூன்று வகையான குடமிளகா, போறோம் பப்ரிக்கா, இது வெட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் இருக்கிறது போடலாம் உங்கள்கிட்ட. ஓகே, பச்சை மிளகாய், உள்ளி வந்து இப்படி சின்ன சின்ன குறுநலாக சீவி வச்சுருக்கிறேன். இறால் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி இந்த நடுவில் இருக்க குடலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதனால் காளான் மஸ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன், காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் இதனால், அப்புறம் எண்ணெய், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், இது மரக்கறி போட்ட தக்காளியோட சேர்ந்த ஒரு சோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள். இப்போ ராளுக்கு முதல் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு தனி மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட போகிறேன். இப்படி கலந்துட்டு உப்பு இந்த மசாலாக்கள் வடிவாக கலந்துடுறேன். அடுப்பு போட்டு சட்டி சூடாக வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஓகே, எண்ணெய் சூடாகிட்டுது. இந்த கலந்து மசாலா கலந்து வச்சுருக்கிற வாழை கலந்து விட்டுட்டு இந்த ராளை அடுப்பை நல்லா புரட்டு விட போகிறேன். அடுப்பை குறைச்சிட்டு விட்டு இந்த மூடியால் மூடி விட போகிறேன். கொஞ்ச நேரம் அந்த பொரிஞ்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணியோடு சேர்ந்து அவிஞ்ச மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இதுக்குள்ள ஒரு காட்டம்ல பண்ணி விடுறேன். விட்டுட்டு இந்த ராள் நல்லா அவியும் மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடிவிட போகிறோம். ஓகே, இது மரக்கறி நான் செய்கிறதுக்கு நூடுல்ஸ் செய்ய தாளிக்கிறதுக்கு நூடுல்ஸுக்குரிய மரக்கறி. சட்டி சூடாக வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே பட்டர் எடுத்து போடுறேன். இருந்தால் போடலாம், அது முக்கியம் அண்டு இல்லை. இதுனா எண்ணெயிலையும் தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் விட போகிறேன். கரோட்டா முதல்ல கொஞ்சம் உப்பு தூவி, தேவையான அளவு உப்பு தூவி கலந்துட்டு தண்ணியில் நான் கழுவி இருக்கிறேன். இப்போ திரும்பவும் நல்லா அந்த நீர்த்தன்மையோடு இருந்தால் தான் அந்த தண்ணியோட அவியும். இதை அடுப்பை குறைச்சி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட போகிறேன். ஒரு அடுப்பில் ரால் அவிஞ்சு கொண்டிருக்கு. இங்கால முதல்ல கேரட் கொஞ்சம் பட்டரில் தாளித்து கொண்டு இருக்கு. கேரட் வந்து காவாசி தான் அவிஞ்சிருக்கு. இந்த டைமில் நான் இப்போ உள்ளியை போட போகிறேன். அப்படியே ரோஸ் ஆகி கொண்டிருக்குது. ஓகே, கேரட் அரைப்பதம் ஆனதுக்கு பிறகு அரைப்பதம் அவிஞ்சிட்டுது, நல்லா எண்ணெயிலேயே அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் நான் அரைவாசி அவிஞ்சிட்டுதாண்டு பார்த்துட்டு போட்டால் சரி. காளான் போடுறேன். போட்டு இன்னும் கரெக்டாக முழுவாசி அவையை மட்டும் மூன்று நிமிஷம் மூடி விட போகிறேன். இந்த டைமில் இப்போ ஒரு மூன்று நிமிஷம் ஆகிட்டு இந்த பச்சை மிளகாவை போடுறேன்.
ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாக்கும் லைட்டா உப்பு தூவி இந்த வெங்காயத்துக்கு லைட்டா உப்பு போடுறோம். இப்போ காளானும் கரட்டும் முக்கா பதம் அவிஞ்சிட்டு இந்த டைம்ல வெங்காயம் வெங்காயம் அரைப்பதம் அவிஞ்சா காணும் முழுக்க முழுக்க அந்த தாளிச்ச மாதிரி வரத்தது இல்லை இந்த செய்கிற நூடுல்ஸுக்கு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற இந்த குடமிளகாய் இலையையும் இதில் போட போகிறோம். கலந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே மூடி விட போகிறேன். அதாவது இந்த வெங்காயமும் குடமிளகாயமும் அரைப்பதம் அவியும் மட்டும் நான் மூடி விட போகிறேன். இப்போ இந்த டைமில் நான் இந்த சோஸை வந்து இதுக்குல இந்த சோஸுக்கு வெங்காயம் கேரட் டொமாட் பெஸ்லிக்கிலை எல்லாம் போட்டுருக்கு. இது கிடைக்காதவங்க தக்காளி தனியாக அடித்தும் இதுக்கு பதிலாக போடலாம். இது இது இருந்தால் இது போடலாம், இல்லாட்டியே தக்காளி அரிசி போடலாம். இந்த இதுக்கு பண்ணலாம். இதை அப்படியே கலந்து இதுக்கு கொஞ்சம் இந்த நேரம் உரைப்பு வேணுமெண்டா மட்டும் இந்த உரைப்பு மிளகாய் தனி மிளகாய் போடலாம். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்ட வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த டைமில் சோஸ் எல்லாம் போட்ட பிறகுனா கொஞ்சம் தனித்தனியாக லைட்டாக உப்பு போட்டதால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை இப்போ கொஞ்சம் கலந்து போட போகிறோம். ஒரே அடியாக உப்பு கொஞ்சம் கலக்க போகிறோம். இப்போ இந்த சோஸ்களோட கொஞ்சம் கலக்க போகிறோம். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடித்தான் விடப்போம். அடுப்பு நல்லா குறைச்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த ராள் அவிஞ்சிட்டுது இங்கே அளவு தாளிக்கிறதுக்கு இடையில. ஓகே, இதை ஆஃப் பண்ண போகிறேன். இங்கால தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் நூடுல்ஸ் அவிக்கிறதுக்கு. இப்போ இந்த நூடுல்ஸுக்கு சோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ள அவிக்க ராள் அப்படியே போட போகிறேன். இதுக்கு இருக்கிற கொஞ்சம் தண்ணி பிரச்சனையே இல்லை, அப்படியே போடலாம். இந்த சோஸ் வந்து கலக்க அப்படியே 2 நிமிஷம் விட போறேன். இதுக்குள்ள நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு போட போறேன். இது தண்ணி நல்லா கொதிச்சிட்டது. இதுக்குள்ள கொஞ்சம் பட்டர் போட போகிறேன். ஏன் போடுறேன்னா, நூடுல்ஸ் வந்து ஆக குழஞ்ச மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான். தண்ணி கொதிச்சிட்டது, இதுக்குள்ள நூடுல்ஸை போட்டு இதை கலந்து விட போகிறோம். அவியட்டும் கொஞ்சம் நேரம். முக்கா பதம் அவிஞ்சு கொண்டிருக்கு. இங்கால ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சோஸ். பார்த்தீங்களா, இது இப்படி இருக்கு. நல்ல வாசம் வருது. அந்த உள்ளி வந்து போடுறதால தான் அந்த சுவையை கொடுக்கறது. இருக்கட்டும். நூடுல்ஸ் இது வந்து நல்லா அவிஞ்சிட்டு இந்த பா. ஓகே, இதை படிக்க போறேன். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டுது நூடுல்ஸ். தரவாசிய போட்டு முதல் கிளம்பிட்டு திருப்பி மிச்சத்தையும் போட்டு அப்படியே கிளக்க போறேன். பாத்தீங்க,
பாத்தீங்களா சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி. இது வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். நாங்க எண்ணெயிலேயே பொறிச்சு பொறிச்சு செய்யறதை விட இப்படி செய்யறது வித்தியாசமான சுவையை கொடுக்கும். ஓகே, இப்ப சூடாவே இருக்குது. இதுல காளான் கேரட் எல்லாம் இருக்கிறதால நல்ல ஆரோக்கியமானதுதான், உடம்புக்கும் சத்து எண்ணெயும் குறைவு. இதுல சூப்பரான சாப்பாடு, நாங்க வீட்லயே செய்து சாப்பிடலாம். இது இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற டேஸ்ட் வந்து கொஞ்சம் வரும். ஆனா இதுக்கு நாங்க இந்த பச்சை மிளகா, உரைப்பு மிளகா, உரைப்பு தூள் அதுகள் போடுறது எங்களோட சிலோன் டேஸ்டா கொஞ்சம். ஓகே, எங்கள் அம்மாமா முந்தி சொல்லுவா, வீட்டில் அரிசி சாமான் இருந்தாலும் நாங்கள் செய்தால் தான் அதுங்களுக்கு சாப்பாடாக இருக்கும், சோம்பல்தனமாக இருக்கக்கூடாது, நாங்களே செய்து சாப்பிடணும். இல்லாட்டிக்கு வீட்டில் அரிசி பருப்பு இருந்தாலும் அது சமைச்சு சாப்பிடலாதன் சமைச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது அந்த. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் உண்மையாக. ஆனால் உப்பு உரைப்பு எல்லாம் உங்களோட உங்களோட விருப்பப்படி போடுங்கோ. இதை நான் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருப்பேன், உரைப்பு கூட தேவைப்பட்டால் மட்டும் இதில் தூவி சாப்பிட்றதுக்கு, மற்றபடி தேவையில்லை. உங்களோட சீஸ் இருந்துச்சுன்னு சொன்னார், இந்த திருவின சீஸ் இருந்ததுண்டா, மேலே கொஞ்சம் தூவிட்டும் லைட்டாக சூடாக்கிட்டும் சாப்பிடலாம், பிறகு சாப்பிட்றேன்னு சொன்னால் அதுவும் வேறு சுவையை கொடுக்கும். ஓகே, இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோ என்ன சமைச்சு சமைச்சு வீட்டில் சமைக்கிறத போடுறேன்னு சொல்லி யாரும் நினச்சிட்டாதீங்க. இந்த யூடியூப் சேனலுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை, வீட்டில் இருக்கிற இந்த நாளில் எனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதுகளை தான் செய்து இந்த வீடியோவில் போடுறேன். நான் மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ பேர் யூடியூப் சேனலில் தங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற திறமைகளை கொண்டு வீடியோ செய்து போடுகிறோம். பியூட்டி அல்லது சாப்பாடுகள் இல்லை இடங்களை சுற்றி காட்டினும் எல்லாரும் சில இந்தியாவை பொறுத்த இந்தியாவை இப்போ ஐரோப்பிய நாடுகளை விட இந்தியாவை பொறுத்த மட்டும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் இந்த யூடியூப் சேனல்லாவே இந்த காலத்திலும் சமைச்சு போடுறதால அவங்களோட அவங்களோட குடும்பத்தை அவங்க அந்த அந்த வேலை வாய்ப்பை இதாலேயும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற திறமைகளை கொண்டு விரும்பின துறைகளில் நீங்கள் வெற்றி அடையலாம் என்ற வாழ்த்துக்களோடு, இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளோடு, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.